எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் நம்பர் 35. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து நைட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 35 மேட்ச் வந்து சார்ஜாவில் நடந்துச்சு. ஸோ சிஎஸ்கே டாஸ் யாருக்கு மேட்ச்னாக்கா கொல்கத்தா சாரி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச்சு. ஸோ இதில் யார் டாஸ் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை டோனி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஸோ பவுலிங் எடுத்தப்போ ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்குவாடிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 53 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு சிக்ஸு நாலு நாலு சாரி ஒரு சிக்ஸு 6-4 அடிச்சிருக்காப்புல. ஆனால் விராட் கோலி நல்லா அடிச்சிருந்த மாதிரி நான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன் நல்லா எஃபெக்டோட. அண்டு படிக்கல் பார்த்தீங்கன்னா 3-6, 5-4 70 ரன் அடிச்சிருக்காப்புல வேறு லெவலு. அண்டு ஏபி டபிள்யூஸ் பெருசாக ஒன்று அடிக்கலை, மேக்ஸ்வெல் எதுவும் பெருசாக அடிக்கலை, டிம் டேவிட் பெருசாக அடிக்கலை, ஹர்ஷல் பட்டேல் எதுவும் பெருசாக அடிக்கலை. ஆக்சுவலாக வந்து இந்த 1, 2, 3 ஒரு மூணு பேருன்னு 3-4 வச்சுக்கோங்க, 4 பேருமே அடித்து மொத்தம் 156 கொண்டு வந்து 6 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் சிஎஸ்கேவோட பவுலிங் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டெவின் பிராவோ வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காப்புல, 24 ரன்னுக்கு 4 ஓவருக்கு எக்கனாமி 6 எக்கனாமி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வேறு லெவல். அடுத்து ஷர்துல் தாக்கூர் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல, அண்டு தீபக் சஹார் 1 விக்கெட் எடுத்திருக்காப்புல, ஜடேஜா விக்கெட் எடுக்கல, அசில் 2 விக்கெட் எடுக்கல. ஸோ மொத்தம் 6 விக்கெட் இழப்புக்கு 156-157 அடித்தா சிஎஸ்கே வின்னு அவங்களோட பேட்டிங் ஸ்குவாடு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 1 6 4-4 அடிச்சிருக்காப்புல, 4-4 அடிச்சிருக்காப்புல 38 ரன்னு. டூப்ளிசி பார்த்தீங்கன்னா 2 6, 2 4 31 ரன்னு, ஆனால் பால் ரொம்ப அதிகம் ரெண்டு பேருக்குமே. அண்டு மொயின் அலி பார்த்தீங்கன்னா 18 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்காப்புல, 2 6 இது ஆக்சுவலாக 2 6 பேருக்கு இருந்தாலும் 18 பாலுங்கிறது ரொம்ப அதிகம். அண்டு அம்பத்தி ராய்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்பத்தி ராய்டு வந்து 22 பாலுக்கு 32 1 6, 3 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 1 6 அடிச்சிருக்காப்புல, அதாவது கம்பேக் ரொம்ப நாள் ஆச்சு அவர் அடிச்சிருக்காங்க பார்த்து. ஆக்சுவலாக 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு 1 6, 2 4 10 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்காப்புல வேறு லெவலு. அண்டு மகேந்திர சிங் டோனி 2-4 9 பாலுக்கு 11 ரன். ஆக்சுவலாக தனியே தலை டோனியும் அந்த இதில் நின்னாங்க. ஆக்சுவலாக அந்த அதுனா அந்த விளாட்ற அந்த ஸ்குவாடில் நிற்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுவும் ஃபினிஷிங் டச்சாக ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ இதே சமயத்தில் ஆசைப்படிய பவுலிங் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட்டு, மேக்ஸ்வெல் 1 விக்கெட்டு, ஷாகர் 1 விக்கெட்டு. அதிக ரன்னு வந்து வானிண்டு ஹசாரன்கா அப்படிங்கிறவர் 40 ரன் கொடுத்துருக்காப்புல 4 ஓவருக்கு. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சகஜம்தான். 30 கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிப்பாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க 6 விக்கெட்டுக்கு. ஸோ 35வது மேட்ச் முடிஞ்சிருச்சு. அண்டு நம்ம வந்து இப்போது நெட்டர் கலந்தால நெட்டர் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் காட்டிடுவேன். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் வரதான்னு பார்ப்போம். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துருச்சு. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் விளாண்டு 7 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் லாஸ் ஆகி ப்ளஸ் 1 ரன் ரேட்டில் 14 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்காங்க. டெல்லி 2வதாக இருக்காங்க, 3வதாக ஆர்சிபி இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் வந்திருக்கு இந்த மேட்சில் தவிர்த்ததுனால. ஸோ அதுக்கில கேகேஆர் ப்ளஸில் இருக்காங்க, அதுக்கில ஆர்ஆர் எம்ஏ பிபிகேஎஸ் எஸ்ஆர்கட்சின்னு. ஸோ மொத்தமாக ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்கட்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஓகே காய்ஸ், நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களிடமிருந்து வீடியோ போடுறது உங்களால் ரொம்ப தேங்க்யூ காய்ஸ்.